நூல் விலை உயர்வை கண்டித்து இன்று இரண்டாவது நாளாக பின்னலாடை தொழில் அமைப்புகள் மற்றும் தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் கோவை வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவிடம் தென்னிந்திய பஞ்சாலை சங்கம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருப்பூர், கோவை, ஈரோடு, கரூர் மற்றும் நாமக்கல்லில் பின்னலாடை தொழில் அமைப்புகள், ஜவுளி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சங்கங்கள் சார்பாக இரண்டு நாள் பொது வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. முதல் நாளான நேற்று ஆயிரக்கணக்கான பின்னலாடை மற்றும் அதனை சார்ந்த ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டன. இதன் காரணமாக லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும், 1000 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி மற்றும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த போராட்டத்திற்கு சரக்கு போக்குவரத்து சங்கமும் ஆதரவு தெரிவித்திருப்பதால் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்லும் சரக்கு வாகன இயக்கமும் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான இடங்களில் ஜவுளி உள்ளிட்ட கடைகளும் அடைக்கப்பட்டிருப்பதால் எப்போதும் பரபரப்பாக காட்சியளிக்கும் வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. இந்த நிலையில் இன்று இரண்டாவது நாளாக பின்னலாடை தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்வதால் மேலும் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு உற்பத்தி மற்றும் வருவாய் இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. ஆகவே பஞ்சு மற்றும் நூல் பதுக்களை தடுத்து ஏற்றுமதிக்கு தடை விதித்தால் மட்டுமே நூல் விலையை குறைக்க முடியும் என மத்திய அரசுக்கு ஜவுளி உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். யான் ஏற்றுமதியும் பேன் பண்ணும். இங்கு இந்தியாவில் இருக்கிற தேவைக்கு போக மீதி யான் இருந்தாதான் அது ஏற்றுமதி அலோவ் பண்ணும். இன்னைக்கு எல்லாருமே ஒன் பை ஒன்னா நெசிஞ்சிட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னும் இம்பாக்ட் வந்து ஒர்க்கருக்கு போய் சேரல. இப்படியா இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எவ்ரி இயர் இன்னைக்கு லாஸ் புக் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து எம்ப்ளாயிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இன்னும் இதே மாதிரி போயிட்டு இருந்தா 3 மாசத்துல எல்லா நேரமும் நிற்கும் போதுதான் ஊழியர்கள் பாதிக்கப்படுவாங்க. ஊழியர் வேலை இல்லாம போகும், அவங்களோட வாழ்வாதாரம் அடிபடும். இதற்கிடையே குன்னூர் ராணுவ பயிற்சி கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக கோவை விருந்தினர் மாளிகை வந்த குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவை தென்னிந்திய பஞ்சாலை சங்க தலைவர் ரவிஷாம் நேரில் சந்தித்தார். அப்போது ஜவுளி தொழில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு பருத்தி மற்றும் நூல் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சிய தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.